நான் திருப்பாகி உங்ககிட்டேருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் இன்னும் 20 ஆண்டுகள் வரைக்கும் இந்திய அரசியல் என்பது அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அதாவது பாஜக வீழ்த்தவே முடியாதுன்னு அவர் சொல்லலை. நீங்கள் எதிர்ப்போ அல்லது ஆதரவோ, இந்திய அரசியல் என்பது பாஜகவை சுற்றித்தான் நகரும் அப்படிங்கிறார். பாஜகவை மறுதளித்து அல்லது பாஜகவை புறக்கணித்து இந்திய அரசியலை நீங்கள் நகர்த்த முடியாது அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்கக்கூடிய அதே வேளையில் காங்கிரஸ் இந்த குழுக்களை அமைத்திருக்கிறது. சுனில் கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் இங்கே அஇஅதிமுகவிற்காக அவங்களுடைய தேர்தல் உத்திகளை கையாண்ட திரு சுனில் காங்கிரஸ் கட்சிக்கு இம்முறை அவருடைய தேர்தல் உத்திகளை கையாள்வார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் சேர்த்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸிற்கு இந்த குழுக்கள், சுனிலினுடைய வருகை, பிரசாந்த் கிஷோருடைய கருத்து, இதெல்லாம் சேர்த்து பார்த்து உங்களுடைய மதிப்பீடு என்ன? காங்கிரஸ் எவ்வாறு இருக்கும்னு நினைக்கிறீங்க 2024 தேர்தலில்? ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் எல்லாம் கவனிக்கணும். அதாவது பிரசாந்த் கிஷோர் காங்கிரஸ் கட்சியில் சேரப்போகிறாரு, இணைய போகிறாருன்னு நாம் எல்லாம் செய்தி ஊடகங்கள் எல்லாம் அடிபட்டது. அதுக்கான பேச்சுவார்த்தைகள் கூட நடந்தது. அதில் முக்கிய அம்சங்கள்லாம் அவர் சில பரிந்துரைகள்லாம் கொடுத்ததாக ஊடகத்தில் வந்திருக்கு. எல்லாமே இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். அவர் சொன்ன யோசனைகள் பலவற்றை இந்த சிந்தனையாளர் கூட்டம், உதயப்பூரில் நடந்த சிந்தனையாளர் கூட்டத்தில் காங்கிரஸ் ஏதோ ஒரு வகையில் செயல்படுத்தியிருக்கிறது. அந்த அவங்க அறிவித்த அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா, பிரசாந்த் கிஷோர் சொன்னது வந்து இப்போ ஒரு சில கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. அடிப்படையில் வந்து மாற்றங்கள் தேவை, அப்புறம் வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் தான் பதவி வகிக்கணும் போன்ற விஷயங்களில் அது காங்கிரஸ் சிந்தனையாளர் கூட்டத்தில் அது ஒரு கிட்டத்தட்ட பரிசீலிக்கப்பட்டதாகத்தான் கருதுகிறேன். ஏன்னா அவுட்கம்மை பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. ஒன்று. ரெண்டாவது, ஒரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிக்கணும். பிரசாந்த் கிஷோரோடு இணைந்து பணியாற்றியவர் சுனில். இப்போ பிரசாந்த் கிஷோர் காங்கிரஸில் சேருவார் என்பதற்கான கதவு சாத்தப்பட்ட அல்லது முற்றுப்புள்ளி வைக்க அந்த பிரச்சனை அந்த பேச்சுக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சாச்சு. இப்போ பிரசாந்த் கிஷோர் அந்த கட்சியில் இல்லை என்றாலும் அவரோடு பல களங்களை கண்ட சுனில் வந்து இப்போ இடம்பெற்றிருக்கிறார். எப்படியா இருந்தாலும் பிரசாந்த் கிஷோருடைய எண்ணங்கள் ஏதோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ இவங்களுடைய செயல்பாடுகளை இடம்பெறும் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ். நீங்கள் அதிமுகவுக்கு ஆலோசனை வழங்கிய சுனில்னு சொன்னீங்களே தவிர, திமுகவுக்கு ஆலோசனை வழங்கிய தேர்தல் வியூகம் வகுத்து பிரசாந்த் கிஷோர் காங்கிரஸுக்கு சொல்லியிருக்கார். அந்த நீங்கள் ரெஃபரன்ஸை விட்டுட்டீங்க, அதுவே நான் நினைவுபடுத்தணும். ஆக வெற்றி பெற்ற சூழல்களில் பார்த்தீங்கன்னா 2014 மோடி கூட அவர் சொன்னதாக சொல்லுவாங்க, பாஜக கூட அவர் ஆலோசனை வழங்கியதாக சொல்லுவாங்க. ஆக நான் பிரசாந்த் கிஷோர் பாஜகவிற்கு ஆலோசனை வழங்கியதையும் நான் வந்து சொல்லலை. நான் கடந்த கடைசி தேர்தலில் யார் 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 யாருக்கு ஆலோசனை வழங்கினார்கள் அப்படிங்கிறத மட்டும்தான் குறிப்பிட்டு சொன்னதுனால நான் அதை வந்து நினைவுபடுத்தினேன். அதற்கு முந்தைய தேர்தலில் வந்து கடைசி தேர்தலில் தான் பிரசாந்த் கிஷோர் திமுக ஆலோசனை வழங்கியிருக்க செந்தில் திமுக காங்கிரசும் ஒரு அணியில் இருக்கிறார்கள். ஒரே அணியில் இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர், ஒருவேளை பிரசாந்த் கிஷோர் இப்பொழுது மீண்டும் பாஜகவிற்கு வேலை செய்ய வந்திருந்தார் என்று சொன்னால் அது கண்டிப்பாக விவாத பொருளாக இருந்திருக்கும். ஆனால் சமீபத்தில் நடைபெற்று முடிந்த தேர்தலில் அஇஅதிமுகவிற்கு வேலை பார்த்த சுனில் காங்கிரஸுக்கு, நான் அதில் அதற்கு இன்னொரு காரணத்தை நான் சொல்கிறேன். அதை ஏன் அழுத்தமாக சொன்னேங்கிறதுக்கான காரணம் மூத்த பத்திரிகையாளர்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிரசாந்த் கிஷோர் திமுகவிற்கு வேலை பார்த்தார். அதற்கு முன்பு பிரசாந்த் கிஷோர் பாஜகவிற்கு வேலை பார்த்தார். அதற்கு முன்பு பிரசாந்த் கிஷோர் வந்து நிதிஷ்குமாருக்கு வேலை பார்த்தார். இது எல்லாமே வெற்றி பெற்றது. கடந்த தேர்தலில் சுனில் அஇஅதிமுகவுக்கு வேலை பார்த்தார். ஆனால் அஇஅதிமுகவால் வெற்றி பெற முடியவில்லை. நான் அதை சுட்டி காட்டினதற்கான காரணம் என்பது அதுதான். பிரசாந்த் கிஷோரை மிஸ் பண்ணியிருக்கிறாங்க, பட் சுனில் அகாமடேட் பண்ணியிருக்கிறாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்பி தான் நான் அந்த க்ளூவை கொடுத்தேன். நீங்கள் அதை பொலிட்டிக்கலாக பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வந்ததுன்னா அதை நீங்கள் முடிவுப்படுத்திட்டீங்க, என்னுடைய வேலையை மிச்சப்படுத்திட்டீங்க. அதாவது சுனிலினுடைய வியூகங்கள் இதுவரையில் கடந்த காலங்களில் வெற்றி தரவில்லைங்கிற ஒரு யதார்த்தத்தை நம்ம இதெல்லாம் கருத்தை தான் பார்க்குறோம், விமர்சனமாகவோ அலசலாகவோ இல்லை, கருத்துக்களாக பார்க்குறோம். ஆக பிரசாந்த் கிஷோரை விட சுனில் இதுவரையில் இஸ் நாட் அ சக்ஸஸ்ஃபுல் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு தான் பார்க்கணும். ஆனால் ஒரு இதில் வந்து இது ஒரு அம்சம். ஆனால் இன்னொரு அம்சம் என்னன்னு சொல்ல வரேன்னா, பிரசாந்த் கிஷோர் காங்கிரஸுக்கு தெரிவித்த சில யோசனைகளில் பெரும்பாலானவற்றை தங்களுக்கு ஏற்ப காங்கிரஸ் கட்சி இப்போ பயன்படுத்த தொடங்கிவிட்டது அப்படிங்கிற அந்த பார்வையை சொல்கிறேன். அப்போ ஆகையினால் அதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா,
லைக் மைண்டட் அலைடு பார்ட்டிஸை எப்படியெல்லாம் நம்ம தக்க வச்சுக்கணும், அவங்களோட எப்படி அரசியல் நகர்வுகளை செய்யணும் அப்படிங்கிற யோசனை அதுவும் உள்ளடக்கப்பட்டது இந்த சிந்தனையாளர் கூட்டத்தில், அதுவும் இடம்பெற்றிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் காங்கிரஸ்க்கு ஒரு சாதகமான அம்சங்கள். ஓகே, ஆனால் பிஜேபி எதிர்கொள்வது என்பது இன்னும் எவ்வளவு காலம் ஆகும் அப்படிங்கிறதுல முக்கியமான கருத்து இருக்கே. பிரசாந்த் கிஷோர் சொன்னார் இக்னோர் பண்ண முடியாது, பிஜேபியை தவிர்த்து விட்டு இனிமேல் அரசியல் நடத்த முடியாது தேசிய அளவில் 20-30 வருஷங்கிற போது. அதை சமாளிப்பதற்கான திட்டங்களை வியூகங்களை எப்படி செயல்படுத்த போகிறது காங்கிரஸ் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இன்னும் முழுமை பெறவில்லை. இப்போ G23 என்று சொல்லப்படுகிற 23 அதிருப்தியாளர்களில் முகுல் வாசுடேக், சசிதரூர், குலாம் நபி ஆசாத் ஒரு 4 பேர் தான் இருக்காங்க, மற்ற பல பேர் இருக்காங்க, வீரப்ப மொய்லி போன்ற மூத்த தலைவர்கள்லாம் இருக்காங்க. அவர்களெல்லாம் எப்போது அகாமடேட் பண்ணுவார்கள், அவருடைய மரம் பொருட்கள் அதுவும் அடக்கம். கபில் சிபல் இன்னைக்கு வந்து காங்கிரஸ்ல இருந்து விலகி இருக்கிறார், அவர் வந்து சமாஜ்வாதியின் சார்பாக இன்றைக்கு ராஜ்யசபாவுக்கு தேர்வு செய்யப்படுவார் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த கேள்வியோடு சேர்த்து பார்க்கின்ற பொழுது இந்த மாதிரி மூத்த தலைவர்களுக்கு வந்து இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் அல்லது மூத்த தலைவர்களுக்கும் கட்சி தலைமைக்கும் எழுந்திருக்கக்கூடிய மோதல் உள்ளிட்ட பலவற்றையும் சேர்த்து நம்ம பேச வேண்டியது. நம்ம ஒரு அடுத்த சுற்றுல அதை மீதம் இருக்கக்கூடிய உங்களுடைய கருத்துக்களை கேட்குறேன். வளர்ச்சி சார்ந்து பேசினால் வளர்ச்சி சார்ந்து ஒரு வாதங்கள் வைக்க முடியும், நாங்கள் கடந்த 8 ஆண்டுகளில் இதை செய்திருக்கிறோம் என்று மோடி ஒரு வாதத்தை வச்சார்னா, நாங்கள் கடந்த 8 ஆண்டுகளில் இதை செஞ்சுருக்கோம் அப்படின்னு பாஜக ஒரு வாதத்தை வச்சுருந்தா, இல்லை இல்லை நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோம்னு எங்களால் வாதம் வைக்க முடியும். ஆனால் அவங்க முழுக்க முழுக்க மசூதி, கோயில், சர்ச்சு, ஹிந்து இப்படியே வாதம் வச்சிட்ருக்கிறாங்க, இதில் நாங்கள் என்ன எதிர்வாதம் வைப்பது? அப்போ என்ன எதிர்வாதம் வைத்தாலும் இது வந்து வளர்ச்சியை தாண்டி ஹிந்து கன்சாலிடேஷன் அப்படிங்கிற இடத்துல சொல்லுங்கள் பாக்கிய சொல்லுங்கள். இல்லை இல்லை எனக்கு உடன்பாடு இல்லை. அதாவது 2014 தேர்தலில் மக்களவை தேர்தலில் நரேந்திர மோடி முன்பிச்ச திட்டம் வந்து உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் சொல்கிறீங்க குஜராத் மாடல், அது ஒரு பக்கம் வளர்ச்சி திட்டம் அதை தான் முன்னெடுத்து வச்சார். அப்போது இன்னும் சொல்லப்போனால் தேர்தல் முடிந்த சில காலத்தில் கூட இனி வந்து கோவில்களை விட கழிப்பறைகள் தான் கட்ட வேண்டும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அப்போ அவருடைய எண்ணம் வந்து அந்த ப்ரோக்ரஸிவ் தாட்டு தான் முன்னிலைப்படுத்தப்பட்டது. அவர் அயோத்தி இஷ்யோ மற்றதெல்லாம் பின்னாடி தான். ஏன் அப்படியே எடுத்துட்டீங்கன்னா குஜராத்தில் மதக்கலவரம் ஏற்பட்டு வாஜ்பாயாலேயே கண்டிக்கப்பட்டவர் நரேந்திர மோடி, தெரியும் எல்லாருக்கும். ஆனால் அவர் தொடர்ந்து 3 முறை ஆட்சிக்கு வந்தாரே, அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே டெவலப்மெண்ட் இருந்திருக்குன்னு எல்லாரும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள், அது ஒரு காரணம். ரெண்டாவது காங்கிரஸினுடைய சில பலவீனங்களை வந்து அவர்கள் தவிர்த்தால் நல்லது. ரெண்டு விஷயம், பிரசாந்த் கிஷோர் வந்து கூட்டணி விஷயங்களில் கவனமாக இருக்கணும், எப்படி அந்த ஸ்ட்ராட்டஜி வகுக்கணும், உத்திகளை வகுக்கணும்னு சொல்லியிருக்கார். அதே தான் எடுத்துகிட்டு இந்த முறையை வந்து சிந்தனையாளர் கூட்டத்தில் வந்து அதையும் சொல்லியிருக்காங்க, நல்ல கருத்து. ஏன் அப்படின்னா எது முக்கியம்னா, பாரதிய ஜனதா கட்சி என்ற தேசிய கட்சிக்கு எதிராக ஒரு கட்டமைப்புடன் கூடிய வலு சவாலாக இருக்கக்கூடியது ஒரு தேசிய கட்சியாக தான் இருக்க முடியும். இப்போது மாநில கட்சிகள் அதிகமாக வளர்ந்துருச்சு எல்லா மாநிலங்களிலுமே. ஒரு மாநில கட்சி வந்து 2 மாநிலத்தில் கால்ஊன்றிடுச்சு, ஆம் ஆத்மி எல்லாருக்கும் தெரியும். இப்போ மாநில கட்சிகள் எல்லா மாநிலங்களும் வலுவூன்று இருக்கிற கட்டத்தில் தேசிய பார்வையை முன்னெடுத்து, தேசிய சித்தாந்தங்களை முன்னெடுத்து, தேசிய சித்தாந்தங்களை மாநிலங்கள் ஏற்கிற வகையில் இவர்கள் செயல்படுவதற்கான உத்திகளை இன்னும் வகுக்கவில்லை. அதை தான் கவனிக்கணும். தேசிய சிந்தனை தேசிய கட்சி மாநில கட்சி என்று சொன்னால் புரிந்து கொள்ளக்கூடியது. தேசிய கட்சி அதற்கு உண்டான தேசிய சிந்தனை, மாநில கட்சிகளுக்கு உண்டான தேசிய சிந்தனை வேறு. எனக்கு புரியல. ஓகே, அந்த நான் சொல்றேன், இவங்க மாநில கட்சிகளையே ஒன்றிணைந்து தேசிய அளவில் ஆட்சி செய்யலாம் சாத்தியமில்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதை லீடு பண்ணக்கூடிய, அதை தலைமை தாங்கக்கூடிய பொறுப்பையும் அந்த கடமையும் வந்து தேசிய கட்சிக்கு தான் இருக்குது. சிம்பிள் உதாரணம் சொல்கிறேன் சார், யூபிஏ அப்படின்னா பல்வேறு மாநில கட்சிகள் சேர்ந்தது, ஆனால் தலைமை வந்து காங்கிரஸ். என்டிஏ என்றால் வாஜ்பாய் காலத்தில் எடுத்துக்கிட்டிங்களா, பல்வேறு மாநில கட்சிகள் ஆனால் பாஜக தலைமை. அந்த மாதிரியான நிலைக்கு காங்கிரஸ் முதல்ல வரணும். இன்னும் அதையே இழந்து விட்டதாகத்தான் நான் கருதுகிறேன். யூபிஏல இருந்தபோது இருந்த அந்த கூட்டணி தன்மை இருக்கு இல்லையா, அதுலேருந்து விலகிவிட்டதோ, கொஞ்சம் அந்த வாய்ப்பை இழந்து விட்டதோ அப்படிங்கிற கவலையை நான் முன் வைக்கிறேன். அப்போ தேசிய அளவில் ஒரு வலுவான, இப்போ பிரியன் சொன்னார்ல எல்லா மாநிலத்தும் இடம்பெற்றிருக்கிற ஒரே கட்சி வந்து காங்கிரஸ் தான்.
அப்போ அதை வந்து மீட்டெடுத்து ஒரு வலுவான தேசிய கட்சி அதன் தலைமையில் அவர்களுடைய லைக் மைண்டட் அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா, ஒத்திணைந்து அது ஒருங்கிணைந்து அந்த ஒத்திசைக்கிற மாநில கட்சிகளோடு இணைத்து ஒரு தேசிய தலைமை வேணும். அதுக்கு இன்னும் சாத்தியக்கூறு இருக்கான்ற கேள்விக்குறியாக தான் இருக்கு. ஓகே ஓகே. இந்த ஞானவாபி மசூதியாக இருக்கட்டும், குதுப்பினாராக இருக்கட்டும், தாஜ்மஹாலையே இப்போது இடிக்கிறதுக்கு கடப்பாறையோட கிளம்பிட்டாங்க இப்போ பார்த்தோம். தட் மீன்ஸ் அந்த மாதிரி கருத்துக்களை சொல்கிறேன். தாஜ்மஹால் விவகாரமாக இருக்கட்டும், ராம ஜென்மபூமி மாதிரி இப்போ கிருஷ்ண ஜென்மபூமி, இதையெல்லாம் பிரதமர் எங்கேயுமே கண்டிக்கல அப்படின்னு பிரியன் சுட்டிக்காட்டினார். இதை பிரதமர் கண்டிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த குதுப் மினார், தாஜ்மஹால், கிருஷ்ண ஜென்மபூமி உள்ளிட்டவை சரியான வாதங்கள் தான், அதில் என்ன தவறு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, அல்லது அது இந்திய ஜனநாயகத்திற்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியதுன்னு நினைக்கிறீங்களா? சுருக்கமாக ஒரு நிமிடத்திற்குள் உங்களுடைய நிறைவு பார்வை. நிச்சயமாக அயோத்திக்கு அப்புறம் எந்த மதசார்புள்ள கருத்துக்கள் வந்து சட்டப்படி எடுபடாது, அதுக்கு வந்து மோடி ஆதரவு தருவார் என்று நான் கருதவில்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன், அதாவது ராம் ஜென்மபூமி இஷ்யூவை கையில் எடுத்தவரை வந்து வாஜ்பாய் இல்லை, எல்கே அத்வானி தான் தேசிய அளவில் அறியப்பட்ட தலைவர். ஆனால் அவரை முன்னிறுத்தப்பட்ட 2009 தேர்தல் பாஜக தோல்வி அடைஞ்சது, வளர்ச்சி திட்டத்தை முன்வைத்த மோடி 2014 வெற்றி பெற முடிந்தது. ஆகையினால் இந்த மதவாதி விஷயங்களை பாஜக கையில் எடுத்து அதை அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்துமா என்பது எனக்கு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஓகே ஓகே.